الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيه الاشرد والله الرحمن وارتيه الرم நடை முறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உலக வாழ்க்கைக்காக உழைத்தல் என்பது சம்பாதித்தல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ولقد مكنناكم في الارض وجعلنا لكم فيها معايش நாங்கள் இந்த பூமியிலே உங்களுக்கு வசதியான ஒரு நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். وجعلنا لكم فيها معايش அந்த பூமியிலே உங்களுக்கான வாழ்வாதாரங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏழாவது அத்தியாயம் 10வது வசனம், 67வது அத்தியாயம் 15வது வசனத்தை பார்த்தால் ஹுவல்லதி ஜஅல லகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கிஹி. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் இருக்கின்றானே, அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு வசதியான நிலையில் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, அந்த பூமியின் திசைகளில் நீங்கள் பறந்து திரிந்து செல்லுங்கள். வகுலு மிர் ரிஸ்கிஹி, அவனுடைய ஆகாரத்திலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மனிதனாக பிறந்தவன் இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுவது என்பது, பொருளாதாரத்தை தேடுவது என்பது படைத்தவன் அல்லாஹ் மனித சமூகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 2073வது 72வது இலக்க செய்தி சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் அன் யாக்குல மின் அமலி யதிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற உணவுகளில் மிகச்சிறந்ததாக தன்னுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிடுகின்ற சாப்பாடுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஇன்ன நபியல்லாஹி தாவூத அலைஹிஸ்ஸலாம், ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நபியாகிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, கானய குலு மின் அமலியதிஹி, அவர் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுபவராக இருந்தார் என்று தாவூத் நபி அவர்களை பற்றி சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இலட்சக்கணக்கான நபிமார்கள் இருக்கின்ற பொழுதோ முஹம்மது நபி அவர்கள் எங்களுக்கு இருக்கின்ற பொழுதோ ஏன் முஹம்மது நபி அவர்கள் தாவூத் நபி அவர்களை உதாரணம் சொன்னார்கள் என்றால்,
அன்பாண்டவர்களே தாவூது நபி அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு அரசனாக இருந்தவர் ஒரு ஆட்சியாளராக இருந்தவர் அந்த தாவூது நபி அவர்களும் தன்னுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அன்பாண்டவர்களே மனிதனாக பிறந்தவன் உண்மையான ஒரு முஃமின் உண்மையான ஒரு முஸ்லிம் உழைத்து சாப்பிடுபவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை இஸ்லாம் வகுத்திருக்கிறது என்றால் இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் மனிதனாக பிறந்தவன் உழைப்பதுதான் சிறப்புக்குரிய அம்சம் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது எந்த அளவுக்கு நபிகளால் சொன்னார்கள் 2374வது இலக்க செய்தி புகாரியிலே சொன்னார்கள் உங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய முதுகிலே விறகு கட்டை வைத்து சுமப்பது என்பது அதன் மூலம் வருமானம் தேடுவது என்பது கைருல் லஹு மின் அன் யஸ்அல அஹதன் ஃபயுதியஹு அவ் யம்னஹு ஒரு மனிதனை கிட்ட போய் ஏதாவது உதவி செய்யுங்கப்பா என்ன தாங்கப்பான்னு கேட்கிறத விட அவர் தந்தோ தரலையோ கை நீட்டி உதவி கேட்பதை விடவும் முதுகிலே விறகு கட்டை சுமந்து வந்து சம்பாதிப்பது சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாண்டவர்களே எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை திரட்டுவது என்பது சொத்து செல்வங்களை சேர்ப்பது என்பது இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்ற ஒரு அம்சம் என்பதை நான் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே ஒரு மனிதனாக பிறந்தவன் பெரும் பெரும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான் பெரும் பெரும் செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான் அவனிடத்தில் சொத்து இருக்கின்ற நிலையில் பொருளாதாரம் இருக்கின்ற நிலையில் வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில் அவன் மரணத்தை தழுவுகின்ற நிலை வந்துவிட்டால் அந்த பொருளாதாரத்தை அவன் எப்படி கையாள்வது அன்பாந்தவர்களே மௌத் இருக்குது தானே இது நேரம் சொல்லி காலம் சொல்லி எதிர்பார்த்து வார ஒன்று கிடையாது அப்படித்தானே மௌத்ன்றது நேர காலம் இல்லாமல் திடீரென்று வந்துவிடும் நான் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது ஒன்றுக்கு இரண்டு வீடு இருக்கிறது பஜாரிலே ஒரு கடை இருக்கிறது இலட்சக்கணக்கான சொத்து இருக்கிறது இந்த நிலையில் நான் படுக்கைக்கு ஆகிவிட்டால் மரணத்தருவாயிலே இருந்தால் அல்லது மௌத்தாகிவிட்டால் என்னுடைய சொத்துக்களை எப்படி கையாள வேண்டும் அன்பாந்தவர்களே அல்குர்ஆனை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி நடாத்தி செல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லித் தந்திருக்கிறது அந்த அல்குர்ஆன் தொழ வேண்டும் சகோதரர்களே எப்படி தொழ வேண்டும் குர்ஆனிலே நீங்கள் தொழுங்கள் என்பதுதான் வந்திருக்கிறது சுஜூது செய்யுங்கள் என்று வந்திருக்கிறது ருகூ செய்யுங்கள் என்று வந்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக நிலையில் நில்லுங்கள் என்று வந்திருக்கிறது எப்படி நிற்க வேண்டும் எப்படி ருகூ செய்ய வேண்டும் எப்படி சுஜூது செய்ய வேண்டும் நேரத்துக்கு தொழுங்கள் என்று வந்திருக்கிறது எந்த நேரத்தில் எந்த நேர தொழுகையை தொழ வேண்டும் இதையெல்லாம் ஹதீஸிலே தான் பார்க்க முடியும் தொழ வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் எப்படி தொழ வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லித் தரவில்லை அதை நபிமொழியிலே தான் தேட வேண்டும் நோன்பு குடிக்க வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் அன்பாந்தவர்களே இதனுடைய முழு விவரத்தையும் ஹதீஸுகளிலே தான் பார்க்க முடியும் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமை அதுல 4 இபாதத்துகளை பத்தி பரிபூர்ணமாக பார்ப்பதாக இருந்தால் ஹதீஸுகளில் தான் படிக்க வேண்டும் ஆனால் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் அவன் எப்படி திரட்ட வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் அவன் மரணத்துக்கு பின்னால் எப்படி பொருளாதாரத்தை கையாள வேண்டும் என்கிற அந்த அம்சத்தை அல்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது என்று சொன்னால் சில நேரம் இது எங்களுக்கு புதிய செய்தியாக இருக்கலாம் ஏன் சகோதரர்களே அல்குர்ஆனை புரட்டி பொருளாதாரத்தை தேடுகின்ற முஸ்லிம்களாக முஸ்லிம்கள் இல்லை அப்படித்தானே அவர் ஒரு அக்கவுண்டராக இருப்பார் பொருளாதார துறையிலே பட்டம் பெற்றவராக இருப்பார் பொருளாதாரத்தில் துறை கண்டவராக இருப்பார் ஆனால் அல்குர்ஆன் சொல்லுகின்ற பொருளாதாரம் தெரியாத நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் சுருக்கம் என்ன தெரியுமா சகோதரர்களே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை அல்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது அதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன் பெரிய சொத்துங்களுக்கும் சொத்துக்களுக்கும் செல்வங்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்ற மனிதன் மரணப்படுக்கைக்கு வந்து விட்டான் மரணப்படுக்கைக்கு வந்தா எல்லாரும் வசியத்து பண்ணுவாங்க அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அந்த வசியத்துல ஒன்றுதான்
தன்னுடைய பொருளாதாரத்தை மரணத்துக்கு பின்னால் எப்படி கையாள வேண்டும் என்கிற அந்த பகுதி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற நிலையில் பொருளாதாரத்தில் வசியத்து செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்தால் இஸ்லாம் சொன்ன பகுதி என்ன தெரியுமா? சஹிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க மரணப்படுக்கையில இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க போறாங்க. அந்த நேரத்துல சஹி ரலியல்லாஹு அவங்க நினைக்கிறாங்க, இந்த நோயோட நான் மௌத்தா போயிருவேன் என்று நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஊசி பிமாலி குல்லிஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு புள்ளத்தான் இருக்குது, எனக்கு ஒரு புள்ளத்தான் இருக்குது, அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் வசியத்து செய்ய போகிறேன். வசியத்து செய்யறனா என்ன சகோதரர்களே, ஏண்ட சொத்துல ஒரு 10 லட்சத்தை இந்த பள்ளிக்கு கொடுங்க, ஏண்ட சொத்துல ஒரு 10 லட்சத்தை என்னுடைய மரணத்துக்கு பின்னால அனாதைகளுக்கு கொடுங்க, ஏண்ட சொத்துல இந்த வீட்டை என் கடைசி மகனுக்கு கொடுங்க, ஏண்ட சொத்துல இந்த வாகனத்தை இந்த நபருக்கு கொடுங்க என்று மரணத்தை எதிர்பார்த்து இருக்கின்ற ஒரு மனிதன் சொல்வது மரணசாசனம் என்பது, வசியத்து என்று நாங்கள் சொல்வோம். அன்பாங்கவர்களே, அந்த நபித்தோழர் என்ன கேட்கிறார், என்னுடைய அனந்தர சொத்துக்களை பெறுவதற்கு ஒரு புள்ளதான் இருக்குது, எனவே நான் எல்லா சொத்துக்களையும் என்ன செய்ய போகிறேன், வசியத்து செஞ்சுட்டு போக போறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்கல்ல, உன்னுடைய சொத்தை முழுக்கவும் வசியத்து செய்ய முடியாது. அப்ப உடனே கேட்டார், ஃபஷத்ரும் சொத்துல அரைவாசிய கொடுக்கட்டுமா, லா அதுவும் முடியாது. வஸ்ஸுலுஸ் சொத்தை மூணா பிரிச்சு ஒரு பகுதிய வசியத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முடியும், அஸ்ஸுலுசு கதீர், மூணுல ஒன்னும் அதிகம் தான்ண்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் வசியத்து செய்வது என்றால் சொத்தை நான்காக பிரித்து நாலில் ஒன்றில் வசியத்து செய்வதுதான் பொருத்தமானது. ஒரு மனிதருக்கு 40 லட்சம் சல்லி இருக்குது மௌத்தா போற நேரத்துல, அவர் வசியத்து செய்யறன்னு சொன்னா 1 லட்சத்தை அவன் 10 லட்சத்தை வசியத்து பண்ணலாம், 20 லட்சத்தை வசியத்து பண்ணினா இஸ்லாமிய சட்டப்படி 3/1 வசியத்து நிறைவேறும். மற்ற அனந்தரக்காரர்களுக்கு பிரிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்குதுண்டா? மை கார் மை பெட்ரோல் இஸ்லாத்துல பேச இயலாது, ஏந்த சொத்து நான் நினைச்ச மாதிரி கையாளுமே பேச இயலாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், அதை கையாள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தெளிவாக விளங்குங்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக வைத்திருந்தால் மௌத்தா போற நேரம் நாங்க நினைச்ச மாதிரி அதை அவருக்கு கொடுங்க, இதை இவருக்கு கொடுங்கன்னு எல்லாம் வசியத்து செஞ்சுட்டு போக இயலாது. என்ன பண்ணலாம், விரும்பினால் சொத்தை மூணா பிரிச்சு 3/1 வசியத்து பண்ணலாம், அது கூட அதிகம்னு சொன்னாங்க. நீங்க 3/1 ஒரு வீலம் கூட்டினாலும் 4 பங்கு கொடுத்தீங்க. உங்களோட சொத்தை பிரிச்சு 4 லட்சம் இருக்கிற ஒரு மனிதர் 1.5 லட்சத்தை கொடுத்தார், 2 லட்சத்தை கொடுத்தார், 3/1 வசியத்து செல்லுபடியாகும். அடுத்ததெல்லாம் இதோட சேர்க்கணும், அனந்தரக்காரர்களுடைய சொத்துக்களோடு சேர்க்க வேண்டும். இது முதல் பகுதி. ரசூலுல்லாஹ் இரண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க, இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிகம் 3/1 அதிகம் சொல்லி போட்டு சொன்னாங்க, நீங்க உங்களை சொத்து செல்வங்களோடு விட்டு செல்வது என்பது கை நீட்டுகின்ற நிலையில் விட்டு செல்வதை விட மிகச் சிறந்தது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேரு சொத்து சேருங்க, அந்த சொத்து எப்படி செலவழிக்கணும்னு தெரியாது, எல்லாம் அழிச்சிட்டு போக ரெடியாகுவார். இல்ல சகோதரர்களே, நாங்கள் சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது, ஏழை எளியவர்களை கவனிப்பது, அதை தாண்டி ஒரு சொத்தை வச்சுட்டு போகணும், எதுக்கு தெரியுமா, ஏண்ட மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அனந்தரக்காரர்கள் பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பார்ந்தவர்களை நல்லா விளங்கிக்கங்க, மௌத்தாகிறதுக்கு முன்னால சொத்துக்களை மொத்தமா பிரிச்சுட்டு போக இயலாது. ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட அனந்தரக்காரர்களை சொத்து உள்ள நிலையில் விட்டு விட்டு வாகினியா, ரெண்டா என்ன அளவுல ரெண்டா பணக்கா
குமாரன், சொத்து செல்வங்கள் குவிந்த மனிதன், அகனியாக்களாக விட்டு செல்வது மனுஷனுக்கு என்னவோ, ஏதாவது தாங்கப்பா ஏதாவது தாங்கப்பான்னு கை நீட்டி கேட்பதை விட சிறந்தது என்று சொன்னாங்க. 1000 ரூபாய் சல்லி இருக்குதா உங்களை சேர்ப்பில, மௌத்தாகிற நேரம் அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு போங்க, உங்களோட புள்ள எடுக்கட்டும். அத இந்த அளவுக்கு பிள்ளை குட்டிகளை ரெஸ்பெக்டாக விட்டு விட்டு போக வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். எனவே உண்ட விளங்குங்க, நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட சொத்தை எல்லாம் பங்கு வச்சுட்டு மௌத்தா போக இயலாது. நீங்க மௌத்தா போற நேரம் உங்களோட புள்ள குட்டி சொத்தை பிரிச்செடுக்கிற அளவுக்கு சொத்துக்களை, சொத்து இல்லாத மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, இருப்பவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மௌத்தா போற நேரம் சொத்தை விட்டுட்டு போகணும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவர்கள் பிரித்தெடுப்பதற்கு ஒன்று. இரண்டாவது ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, இப்படித்தானே மரணப்படுக்கையில இருக்கிற நான் மௌத்தாவின் வேண்டும் நான் நினைப்பேன். ஒரு கிழமையில திடீர்னு கட்டிலிருந்து எழும்பி 10 வருஷம் வாழையிலும், 20 வருஷம் வாழையிலும் எத்தனை நோயாளிகளை பாக்குறோம் நாங்க. டாக்டர் மாரெல்லாம் கை விரிச்சு விடுவாங்க, இவருக்கு மருத்துவம் செய்யல, வீட்டுக்கு கூட்டி கொண்டு போங்க. அன்பாந்தவர்களே, வீட்டுக்கு கொண்டு போய் 5 வருஷம் 10 வருஷம் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, சொத்தெல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டு நீங்க மௌத்தா போற எண்ணத்துல சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, அல்லாஹ் கூட மௌத்தாக்கல்ல, இன்னும் 10 வருஷம் வாழ வேண்டிய நிலைமை வந்துட்டு, 5 வருஷம் வாழ வேண்டிய நிலைமை வந்துட்டு, செலவழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, சதக்கா செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொத்துக்களை மரணிப்பதற்கு முன்னால் எல்லாம் பங்கு வைத்து விட்டு போக வேண்டாம். ஏன் தெரியுமா, நீங்கள் வாழுகிற நிலை ஏற்பட்டு உங்களுடைய சொத்தில் இருந்து நீங்கள் செலவழித்தால் அது உங்களுக்கு சதக்காவாக அமையும் சொன்னாங்க. எனவே சகோதரர்களே, மௌத்து வரைக்கும் சொத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். புள்ள குட்டியா இருக்கட்டும், மௌத்து வரைக்கும் எனக்குத்தான் சொத்து. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு நிலை எங்களிடத்தில் வர வேண்டும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, நிறைய பெற்றோர் என்ன பண்றது, உயிரோடு வாழும் பொழுது எல்லா சொத்துக்களையும் புள்ளங்களுக்கு இடையில பிரிச்சு வைக்கிறது. பிரிச்சு வச்சு விட்டுட்டு கடைசிக்கு என்ன தெரியுமா நடக்கும், இவர் காலம் முழுக்க இவருக்கு, இவர் 80 வயசு வரைக்கும் இவர் வாழ்ற நிலையில இருப்பாரு, புள்ள குட்டி 40 வயசுல மௌத்தா போயிடும். என்ன நடக்கும், அந்த புள்ள குட்டி மௌத்தா போனா இந்த உமா அப்பாவை பாக்குறதுக்கு ஆள் இல்ல. நடக்குதா இல்லையா குடும்பங்கள்ல, சொத்துக்கள் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்த உடனே உமா அப்பா விரட்டிடுவாங்க. மகன்மார் என்ன செய்வாங்க, ஏந்த கொஞ்சாதியார உங்களை பாக்கிறேன் அவங்க வெளியே போட, இங்கால மருமகன்மார் என்ன பண்ணுவாங்க, இந்த உமா அப்பா இங்க இடம் கொடுக்கிறேன் அவங்க ரோட்டுக்கு ஆகுறது. இல்லை சில உமாக்கள் எல்லா புள்ளவர்களுக்கும் அப்படியே ரோடு அடிச்சுட்டு வாரது. அன்பார்ந்தவர்களே, ஏந்த சொத்து நான் ரெஸ்பெக்டா வைத்துக் கொண்டிருந்தால் நான் மௌத்தாகும் வரைக்கும், என்னுடைய கடைசி மூச்சு முடியும் வரைக்கும் பிள்ளை குட்டிகள் என்னோடு இருப்பார்கள். ஏன், நான் பெரிய பணக்காரன், எனக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, மௌத்துக்கு பிறகு சொத்தை எடுப்பதற்காக என்னுடைய பிள்ளை குட்டிகள் காலடியில இருப்பார்கள். சொத்துக்களை எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா உம்மா அப்பாவை பார்க்க சமூகத்தில் ஆள் இல்ல. சமூகத்துல நடக்குதா இல்லையா இந்த அநியாயம், ஏன் நடக்குது, சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு வயசாளி மனுஷன் தலையிலே ஒரு கருப்பு முடி இல்லை, தாடியே ஒரு கருப்பு முடி இல்லை, அந்த அளவுக்கு வயதுக்கு போன ஒரு மனிதன் ஒரு நாள் என்னை சந்தித்து பேசுகின்றார். சொல்றாரு, எனக்கு பொம்புளை புள்ளகள், ஒரே ஒரு ஆம்புல புள்ள, எனக்கெல்லாம் நிறைய சொத்துக்களை தந்திருந்தான், நான் எல்லா புள்ளகளுக்கும் அதை பிரிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு எந்த நிலைமை தெரியுமா ஹசரத், நான் எல்லா மகளிடமா இருந்த வீட்டுக்கும் சுத்தி போய் கொண்டு வாரேன், எனக்கு இன்னும் ஒரு இடம் இல்லைன்றாரு. ஏன் மகன் என்னைய பாப்பான்னு நினைச்சேன், ஏன் மகன் என்னைய கை விட்டுட்டான்னு சொல்றாரு. நான் சொன்னேன், நீங்க செஞ்ச முதலாவது தவறு என்ன தெரியுமா, உங்களோட சொத்துக்களை அல்லாஹ் சொன்ன பிரகாரம், ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம், மௌத்துக்கு பிறகு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டு போகாமல் உங்களுக்கு நினைத்த மாதிரி பிரித்து விட்டு போனீர்கள், அதுவே உங்களுக்கு சோதனையாக அமைந்தது என்று சொன்னீங்க. இதை விட வேற என்ன சொல்லலாம் அடுத்தது தெரியுமா உங்களுக்கு, சில பேர் என்ன சொல்றதுண்டா, மௌத்துக்கு பிறகு ஆம்புல புள்ளைக்கு 2 பங்கு கிடைக்கும், பொம்புல புள்ளைக்கு 1 பங்கு கிடைக்கும். மௌத்துக்கு பிறகு சொத்தை பிரிச்சா பொம்புல புள்ளைக்கு 1 லட்சம் இருந்தா அவர் ஆம்புல புள்ளைக்கு 2 லட்சம் கிடைக்கும். இதுக்கு சில உமா அப்பாக்கள் பண்றது, மௌத்துக்கு பிறகு பிரித்தால் இந்த பொம்புல புள்ளைக்கு சரியா கிடைக்காது, குறைய கிடைக்கும்ன்றதுக்காக உயிரோடு வாழும் பொழுதே சமமா பிரிச்சுட்டுருவோம், எல்லாருக்கும் இடையில சமமா பிரிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக யாராவது சட்டம் இயற்ற நினைத்தால், அல்லாஹ் போட்டிருக்கின்ற சட்டத்துக்கு எதிராக குறுக்கு வழிகளை கையாள ஆரம்பித்தால் உலகத்திலையும் தப்ப முடியாது,
மறுமையில் நிரந்தர நரகம் போக வேண்டி வரும். எனவே மௌத்துக்கு பின்னால சொத்தை பிரிச்சா பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கிடைக்கும், ஆம்பளை பிள்ளைக்கு கூட கிடைச்சிடும் என்கிற பயத்துல உயிரோடு வாழும் பொழுது சொத்துக்களை சமமாக பிரித்து விடுவோம் என்று யாராவது குர்ஆனுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக சொத்துக்களை பிரிக்க தயாராகினால் அப்படிப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது, அல்லாஹ் போட்டிருக்கின்ற வரம்பு வேலிகள் சொத்துக்களை பங்கு வைத்து யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ யுத்ஹில்லுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி அல்லாஹ் அவர்களை ஆறுகள் கீழால் ஓடுகின்ற அந்த பூந்தோப்புகளில் சுவரப்பதிகளில் அவர்கள் நுழைவார்கள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான், வமன் யஸில்லாஹ வ ரசூலஹு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சொத்துக்களை பங்கு வைக்காமல் அல்லது பங்கு வைக்க இடம் கொடுக்காமல் உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக பிரித்து விட்டு போனால் என்ன நடக்கும் தெரியுமா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறி செய்கின்ற மனிதர்கள் வயதஅத்த ஹுதூதஹு அல்லாஹ் பொருளாதாரத்தில் போட்டிருக்கின்ற அந்த வரம்பை மீறி செல்லக்கூடியவர்கள் யுத்ஹிலுஹு நாரா அவர்களை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான், ஹாலிதீன ஃபீ ஹாலிதன் ஃபீஹா அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பான், வலஹு அதாபும் முஹீன் அவருக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொத்துக்களை மரணப்படுக்கையில இருக்கும் பொழுதோ அல்லது நான் மௌத்தா போய்விட்டால் என்னுடைய சொத்துக்கள் பெண் பிள்ளைகளுக்கு குறைவாக கிடைக்கும் என்கிற பயத்திலோ அல்லாஹ்வுடைய வரம்புகளுக்கு எதிராக நாங்கள் நினைத்த மாதிரி சொத்துக்களை பிரிக்க தயாரானால் மறுமையிலே நரக நெருப்பை விலைக்கு வாங்க வேண்டி வரும் என்கிற அந்த எச்சரிக்கையை மறந்துவிடக் கூடாது. சூரா அந்நிசாவுடைய 4வது அத்தியாயத்தின் 13வது 14வது வசனத்தை படியுங்கள் அன்பார்ந்தவர்களே. இது மரணத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய சொத்தை நினைத்த மாதிரி கையாள முடியாது, எல்லாம் சமமா பிரிச்சுட்டு போவோம் என்ற எண்ணத்துல சமமாக பிரிக்க முடியாது என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சொத்துக்களை யாராவது பிரிச்சுட்டு மௌத்தா போயிடுவோம் ரெட்டியாகினா அது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு எதிரான ஒரு போக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. சரி, சொத்துள்ள ஒரு மனிதன் தன்னுடைய புள்ள குட்டிக்கு என்னதான் செய்யலாம், கொடுக்கவே இயலாதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவினமும் உங்களுக்கு சதக்காவாக வந்து சேரும், அதிலே சந்தேகம் கிடையாது. சாப்பிட கொடுக்கிறீர்கள், உடுக்க கொடுக்கிறீர்கள், தேவைக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்தீர்கள், எல்லாம் தேவைக்கு நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு செலவினமும் உங்களுக்கு சதக்காவாக வந்து சேரும். ஒரு புள்ள படிக்கிறாரு, அந்த புள்ளைக்கு நீங்க லட்சக்கணக்கு செலவழிக்கிறீங்க, நிச்சயமாக அது சதக்காவுடைய பட்டியலில் வந்து சேரும். அன்பார்ந்தவர்களே, தேவையை தாண்டி பிள்ளைகளுக்கிடையில் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் உங்களை சொத்துல இருந்து தாராளமா அன்பளிப்பு செய்யலாம். நல்லா விளங்கிக்கங்க, மௌத்துக்கு முன்னால நீங்கள் சொத்துக்களை மொத்தமாக பிரிப்போம் என்று பிரிப்பது குர்ஆனுடைய கட்டளைக்கு முரணானது. என்ன பண்ணலாம், உங்களை சொத்துல இருந்து பிள்ளை குட்டிகளுக்கு இடையில் அன்பளிப்பு செய்யலாம். ஆனா அன்பளிப்பு செய்யற நல்லா விளங்கிக்கங்க, இஸ்லாம் வைத்திருக்கின்ற அடிப்படை என்ன தெரியுமா, நீங்க நினைச்ச மாதிரி நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் அன்பளிப்பு கொடுக்க முடியாது. அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் சமகாலத்திலே உயிரோடு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் மத்தியில் சமமாகத்தான் அன்பளிப்பு செய்ய வேண்டும், இல்லை என்றால் அது அநியாயமாக போய்விடும். பாருங்கள், புகாரியிலே முஸ்லிமிலே எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ், நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு. பஷீர் வாப்பா ஒரு சஹாபி, நுஃமான் ரழியல்லாஹு அன்ஹு மகனும் ஒரு சஹாபி. இந்த பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய மகனை முடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, கணவரை பார்த்து ஏந்த மகனுக்கு நீங்க ஒரு அன்பளிப்பு செய்யுங்க, ஒரு அடிமை உண்டா ஒரு சொத்து உண்டா என்ன பண்ணுங்க, ஏந்த மகனுக்கு கொடுங்க. ஆனா நீங்க கொடுக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியமா வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அவருக்கும் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் கொடுக்கிற ஐடியாவும் இருக்கல. ஒரு காலம் போய் மகனுக்கு என்ன கொஞ்சாதி சொல்ற மாதிரி ஏதாவது அன்பளிப்பு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி கொடுக்க ரெடி ஆகுற நேரம் அந்த கொஞ்சாதி சொன்னாங்க, நீங்க கொடுக்கிறதாக இருந்தால் அதை நான் விரும்ப போறாங்க. அன்பாந்தவர்களே, இவரெல்லாம் இன்னும் புள்ளகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அகுல்லஹும் வஹபுதலஹு மிஸ்லஹாதா, நீ எல்லா புள்ளகளுக்கும் இது மாதிரியே கொடுத்தாயான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லன்னு சொன்னாரு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபனா துஷஹிதுனி, எல்லா புள்ளகையும் சமமா கொடுக்கலையா, அப்ப நீ சாட்சிக்கு நிறுத்த வராது. ஃபஇன்னி லா அஷ்ஹது அலா ஜௌரின், ஏனென்றால் அநியாயத்துக்கு நான் சாட்சியம் நிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாந்தவர்களே, இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா, வச்சுக்கங்களேன் நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறேன், எனக்கு மூணு புள்ள இருக்குது. இப்ப மூணு புள்ள இருக்கத்தக்கன என்ன கொஞ்சாதி மௌத்தாகி என்ன பண்ணுவேன், இன்னொரு திருமணத்தை முடிப்பேன். வச்சுக்கங்களேன் முடிச்சு அந்த திருமணத்தின் மூலம் எனக்கு ஒரு புள்ள கிடைக்குது. இப்ப என்ன ரெண்டாவது கொஞ்சாதி எதுக்கு ரெடி ஆகுவா, எதுக்கு ரெடி ஆகுவா? பாப்பா உயிரோட இருக்கும் பொழுது என்ன புள்ளைக்கு எடுக்க வேண்டியதான் எடுத்துக்கணும் அப்படி நினைச்சு ஏண்ட புள்ளைக்கு சொத்து சேர்க்க ரெடி ஆகினா ஏண்ட பொம்பளை, அந்த நேரத்துலதான் விளங்கணும் நாங்க என்ன மௌத்தா போன கொஞ்சாதின புள்ளகள் இருக்குது அவர்களை விட்டு விட்டு இப்பொழுது என்னோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொத்துக்களை சேர்ப்பது அநியாயம், இதுக்கு ரசூலுல்லாஹ் சாட்சியம் நிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. சில அறிவிப்புகள் அவரது புகாரியில, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கங்க, வஅதிலூ பைன அவ்லாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில் நீங்கள் நீதிமாக நடந்து கொள்ளுங்கள். உடனே பஷீர் ரலியல்லாஹு போனாங்க, ஃபஹத்த அகியதஹு, கொடுத்த அன்பளிப்பு அப்படியே ரிட்டர்ன் வாங்கி கொண்டாங்க. இன்னும் சில அறிவிப்புல வருது ரசூலுல்லாஹி அலைஹி புகாரியில அவர் சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, நான் என் புள்ளைக்கு ஒரு அடிமையை கொடுத்திருக்கிறேன், அதுக்கு நீங்க சாட்சியம் நில்லுங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அகுல்ல வலதிக்க நஹல்த மிஸ்லஹு, உனக்கு இருக்கிற எல்லா புள்ளைகளுக்கும் அது மாதிரி கொடுத்தாயா நீ, இல்லன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க, ஃபஅர்ஜிஹு, அத ரிட்டர்ன் எடுன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அநியாயம் சமூகத்துல எவ்வளவு நடக்குது. உலமாக்கள் உட்பட, பள்ளி நிர்வாகங்கள் உட்பட, படித்தவர்கள் உட்பட, பாமரர்கள் உட்பட, பணக்காரர் உட்பட, ஏழை உட்பட, எல்லாரும் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். எப்படி? நாலு புள்ள, மூத்த புள்ள, பொம்பளை புள்ள, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் இந்த பொம்பளை புள்ள அனுப்புறார் அஞ்சு பவுன் நகை, வீடு வேணுமா, காணி வேணுமா, எல்லாம் பொம்பளை புள்ளைக்கு. அடுத்த மூணு புள்ள ஆம்பளை புள்ள, கல்யாணம் முடிக்கணும், என்ன அப்பா கொடுக்க போறீங்க கேட்டா சொல்றாரு, நான் இப்ப பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புவேன், கல்யாணம் முடிக்கிற ஏன் ஆம்பளை பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். கடையப்பா, நாளைக்கு நீ மௌத்தா போன என்ன நிலைமை, என்ன நிலைமை? தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள், உங்களிடத்தில் பச்சு 10 லட்சம் பணம் இருக்கிறது, நாளைக்கு நீங்க உங்களை மூத்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, நீங்க அந்த பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமா? பிள்ளைக்கு சொத்து கொடுக்கலாம், அத மாப்பிள்ள கேட்டெடுத்தா தான் சீதன பிச்சை. உங்களை சொத்த உங்களோட மகளுக்கு தாராளமா கொடுக்கலாம், அன்பளிப்பு கொடுக்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறதுக்கு மாப்பிள்ள அதிகாரம் கிடையாது, மாப்பிள்ள பெண்ணுடைய சொத்துக்கு ஒரு பாதுகாவலன். சீதனத்தை சுட்டு தின்று அழிச்சு போடுறதுக்கு மாப்பிள்ள மறுமையில நரக நெருப்பை எடுக்க வேண்டி வரும், அது தனியார் பகுதி. சொல்ல வருவது என்ன தெரியுமா, உங்களோட கையில 10 லட்சம் இருக்கு, உங்களுக்கு அஞ்சு புள்ள, மூத்த பொம்பளை புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, அந்த 10 லட்சம்
லட்சத்தையும் நகை நட்டுக்களை வாங்கி போட்டு உங்களை பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கடா, நீங்கள் செய்வது அநியாயம், மறுமையில நிச்சயமாக பழி நிற்க வேண்டி வரும். என்ன செய்யலாம் தெரியுமா? 10 லட்சத்தையும் அஞ்சுக்கு பிரிங்க, கடைசி புள்ளா குறந்து 1 வருஷமா 2 லட்சத்தை கவுண்ட்ல போடுங்க. 2வது புள்ளைக்கு 2 லட்சம், மூத்த மகனுக்கு 2 லட்சம் தான். அதான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கல, முடிச்சு கொடுங்க. பொம்பளை கடமை ஒன்று இருக்கிற இஸ்லாத்துல, குமரி கடமை ஒன்று இருக்கிற இஸ்லாத்துல. குமரி கடமை என்னங்க? ஒரு வாப்பா தன்னுடைய மகனுக்கு மார்க்கப்பட்டுள்ள இஸ்லாமிய உணர்வுள்ள நல்ல ஒரு கணவனை தேடி முடித்து வைப்பதுதான் குமரி கடமை. சொத்து கொடுப்பதும் வீடு கொடுப்பதும் அல்ல. இதை தவறாக வழங்கிக்கிட்டு சொத்து சேர்க்கிறாங்க. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக சொல்கிறேன், இருக்கிற சொத்துக்களை சமமாக பிரித்து அன்பளிப்பு கொடுக்கலுமா? கொடுங்க. இல்லையா, ஒரு பிள்ளைக்கும் கொடுக்கறது இல்ல. சில பேரு தன் பிசினஸ் பார்ட்னர் யாரு? மூத்த மகன். அன்பாந்தவர்களே, மூத்த மகன் பாப்பாவோட பிசினஸ் பார்ட்னர். இப்படி 5 வருஷம் 10 வருஷம் பாப்பாவுக்கு துணை நிற்கிறாரு. திடீர்னு வாப்பா மூத்தா போனா அவர் சொல்றாரு, நான் தான் வாப்பாவோட 10 வருஷம் பிசினஸ் பண்ணின எல்லா சொத்தும் எனக்கு. ஹராம், மறந்து விடாதீர்கள். வாப்பாவுடைய சொத்து வாப்பா மறைத்து விட்டால் மூத்த மகன் என்ன முயற்சி செய்யட்டும், அந்த சொத்து எல்லா பிள்ளைகளுக்கும் சொந்தமானது. மூத்த மகனுக்கு நினைத்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணலாம்? வாப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மாசம் எனக்கு ஒரு சம்பளம் தாங்கோ, வேலைக்கு சம்பளம் எடுங்க. அந்த சம்பளம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அதை விட்டுட்டு வாப்பட சொத்துக்கு நான் முயற்சி பண்ணினேன், முழு சொத்தையும் வாப்பா கிடைக்கல, அநியாயம். சில பேர் என்ன பண்றாங்க, எழுதப்படாத ஒரு ரூல் சொல்லிக்கு தெரியுமா உங்களுக்கு? கடைசி புள்ளைக்கு ஊடு. மகத்தில யாருக்கு? கடைசி புள்ளைக்கு. யாரு சொன்னா? அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அப்படி யாராவது சொத்துக்களை எடுத்திருந்தால், குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற மனிதர்கள் என்றால், மறுமையின் நரக நெருப்பை அஞ்சுகிற மனிதர்கள் என்றால், அல்லாஹ் உங்களை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் ரோட்டில் இருக்க, அவர்கள் கூலிக்கு வீடு வாங்க, அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து வீடு கட்ட, நீங்கள் மாத்திரம் உம்மா அப்பாவுடைய சொத்துக்கு சொந்தக்காரனாக நினைத்தால், உங்களோட உம்மா அப்பா அப்படி விட்டுட்டு போனா அதுவும் அநியாயம். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க செய்யறதும் அநியாயம். சில பேர் சொல்லுவாங்க, உம்மா வாப்பா தானே அப்பா, என்னதான் செய்ய செஞ்சிட்டு வைத்தாங்க அப்படின்னு. உலகத்துலதான் உம்மா வாப்பா. மறுமையில் என்ன நிலைமை தெரியுமா? மனுஷனுக்கு எது தெரியுமா தேவைப்படும்? என் அப்பாவை நரகத்துல போட்டுட்டு எனக்கு சுவர்க்கம் போகணுமா? அதுக்கு தான் ரெடி ஆகுவாரு. உலகத்துல சொல்லிட்டீங்க வாப்பா தான் என்னதான் செய்யப்பான்னு, மறுமையில போனாலே என்ன வாப்பா என் தாத்தாக்கு உள்ளதெல்லாம் கொடுத்தா, எனக்கு ஒன்றும் தரலையே, யாருமா என்ன வாப்பா செஞ்ச அநியாயத்தை பார்த்து மறுமையில போய் சொல்றதுக்கு முன்னால உலகத்துல நீளமாக நடந்து கந்த பிள்ளைகளுக்கு இடையில. எனவே அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை மொத்தமாக பிள்ளைகளுக்கு இடையில் பகிர்ந்தளிக்க முடியாது. அது அல்குர்ஆன் சொன்ன பிரகாரம், ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம், மரணத்துக்கு பின்னால் தான் பிரிக்கப்பட வேண்டும். நீங்கள் விரும்பி அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு இடையே சமமாக நீதமாக அன்பளிப்பு செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் நல்லா விளங்கிக்கங்க, ஒரு மகனுக்கு மட்டும் மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறது இல்ல, செருப்பும் அத உடையில வரும், ட்ரௌசர் சேட்டு உடையில வரும். பொம்பளை புள்ளிட்ட செலவு உடுப்பு 5000 வரும், ஆம்பளை புள்ளிட்ட 1000 வரும். இது பிரச்சனை இல்ல, இது அத்தியாவசிய தேவையில வாரது, உடுக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கிறது. சாப்பாடு, எங்களை ஒரு பிள்ளை இருப்பாரு, 2 பராட்டாவை பிச்சு கொடுத்து அவர் டேஸ்டா தின்னு போயிடுவாரு, இன்னொருத்தருக்கு ஒரு குரான் குரியானி பார்சல் தான் வேணும், அது பிரச்சனை இல்ல, தின்ன கொடுக்கறது குடிக்க கொடுக்கறது. எங்களை ஒரு பிள்ளை இருக்கும் ரப்பர் வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து அவர் 1 கிலோ வரைச்சிட்டு போயிடுவாரு, இன்னொரு பிள்ளை இருக்கும் நல்ல ஒரு ஆன வாழைப்பழத்தை கொடுத்தாதான் தின்னுவாரு, விலை வித்தியாசம் வரும், இது பிரச்சனை கிடையாது. அன்பளிப்பு செய்கிறீர்களா? சந்தோஷத்துக்காக ஒன்றை கொடுக்கிறீர்களா? பிள்ளைகளுக்கு நீதமாக சமமாக கொடுங்கள். நீங்க இதுக்கு முன்னால் அப்படி ஏதாவது அநியாயமாக கொடுத்திருந்தால் பொதுவாக அன்பளி
அதிகரிப்பு செஞ்சா வாங்குறது நாய் வாந்தி எடுத்து நக்கறதுக்கு சமணண்டாங்க. ஆனால் ஒரு பாப்பாவுக்கு மட்டும் முழு அதிகாரம் இருக்குது மகனுக்கு படுத்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு. மகனுக்கு படுத்து ரிட்டர்ன் எடுக்க நீங்க மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவீங்க 10 லட்சம் 50 லட்சம் கொடுத்து அல்லாட்ட போய் மகள்கிட்ட போய் சொல்லுங்க அல்லாவுக்காக நான் தவறு செஞ்சிட்டேன், என்ன சொத்து எந்த அதிகாரம் இல்லை, இஸ்லாம் இப்படித்தான் கொடுக்க சொல்லுது, ஆனா நான் உனக்கு அள்ளி தந்துட்டேன். ஆனா இது அநியாயம், இத விளங்கப்படுத்துங்க. மாப்பிளைக்கு இதுல ரைட்டு கிடையாது, இதுல முழு அதிகாரம் மகனுக்கு இருக்குது. அவ அம்மாவை பயந்து விட்டு தந்தா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுங்க, இல்லையா சொல்லுங்க. என்ன கடமை முடிஞ்சு மறுமையில பாத்துக்கல்வோம், நீங்க தப்பி. அன்பாந்தவர்களே, இதன் பிறகு நீங்கள் இந்த அநியாயத்தை செய்யக்கூடாது. இதற்கு முன்னால செஞ்சிருந்தா யாரா என்னைய மன்னிச்சு போடுறது தோபா அல்ல, புள்ள குட்டிகிட்ட போங்க, இப்படி இப்படி நான் உங்களுக்கு பாகுபாடு பார்த்து அநியாயம் செஞ்சு தந்திருக்கிறேன், ரிட்டர்ன் தாங்க, சமமா பிரிச்சு கொடுங்க. அல்லாட்ட தப்பலாம், இல்லை என்றால் மறுமையில் தப்புவது கேள்விக்குறியான ஒன்றாகிவிடும் என்பதை, சொத்துக்களை எப்படி கையாள வேண்டும் என்ற விடயத்தில் நானும் நீங்களும் படிப்போம். படித்ததை நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக மாற முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கிவிட வேண்டும். வாஹிரு தஅவானா அலஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் என்பது அல் குர்ஆன் சொல்லி தந்திருக்கின்ற தெளிவான சட்டம். நீங்க அல் குர்ஆன திரட்டி சூரத்து நிசா பெண்கள் ஒரு அத்தியாயம் இருக்குது, கட்டாயம் படிங்க, கட்டாயம் வாசிங்க. உலமாக்களை அணுகி அந்த சூராவுக்குரிய ஆரம்ப பகுதியின் தர்ஜுமாவையாவது வாசிக்க தயாராகுங்க, தஃப்ஸீரை படிக்க ரெடியாகுங்க. ஏன், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, அஜ்னபி மஹரமி சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்கள் தெளிவாக பேசப்பட்ட ஒரு சூரா சூரத்துல் நிசா. அதிலே 11வது வசனம், 12வது வசனம் நீங்க கொஞ்சம் நிதானமான அறிவோட வாசிச்சீங்கன்னா மௌத்துக்கு பின்னால சொத்தை எப்படி பங்கு வைக்கணும்ன்றத தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். முதல் விஷயம், ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா, சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், உண்மையிலே டைம் வந்து முடிக்கணும், இந்த டைம் இறங்கி இருக்கணும், ஆனாலும் சில விஷயம் சொல்லப்பட வேண்டியதுன்றதுனால பேசிக்கொண்டு போகும்போது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் டைம் எடுத்து சிங்கிள் கப்ட நான் முடிச்சுக்கோங்க, சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டால் அவருடைய சொத்துக்களை உயிரோடு இருப்பவர்கள் நினைத்த பிரகாரம் சதக்கா செய்வதோ, சதக்கத்துள் ஜாரியா செய்வதோ, நினைச்ச இடத்துக்கு கொடுக்கிறதோ எதுவும் முடியாது. சுருக்கமா விளங்குங்க, நான் மௌத்து, என் குடும்பம் எல்லாம் ரெடி ஆகுது, என்ன சொத்தை வச்சு எனக்கு பெரிய ஒரு கட்டம் போடணும், இந்த கட்டம் போட்டீங்கன்னா ஒரு கட்டம் ஆகும் செய்ய இயலாது. அது கட்டம் ஓடேனுமே வேற, ஏண்ட சொத்தை வச்சு ஏண்ட பேர்ல கட்டம் குடுக்கணுமான்னு கேட்டா இயலாது. பாப்பா மௌத்து, உடனே என்ன பண்ற, பாப்பாட சொத்துல இங்க எடுத்து மையத்தூட்டுக்கு வந்த எல்லாருக்கும் மகன்மார் சாப்பாடு போடுறாங்க, செய்யற அநியாயம். மறுமையில் அவன் சும்மா விட மாட்டான், ஒரு மனுஷன் மூச்சு நின்றுட்டுதா அவரோட சொத்துக்கள் எல்லாம் அப்படியே ப்ளாக் பண்ணப்படும். அதுல ஒரு சதம் நானும் நீங்க நினைச்ச மாதிரி குடிக்கல. சில பேர் இப்படித்தான், வாப்பா மௌத்து, நாங்க வாப்பாட சொத்துல பள்ளிக்கு ஃபெயின் போட போறோம், ஏனுமா ஏழாது. வாப்பா மௌத்தாவிட்டா, ஒரு மனிதன் மௌத்தாவிட்டா சொத்துக்கள் அதே வினாடி ப்ளாக் பண்ணப்படும். மூணு கடமை இருக்குது சொத்துக்கள், மூணு கடமை இருக்குது. ஒன்று, அவர் வசியத்தை ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறாரான்னு பார்க்கணும், வசியத்து செய்யணும், ரெண்டு சாட்சி வச்சுக்கணும், இல்லைன்னா கைப்பட எழுதணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதனுக்கு ஒரு வசியத்து செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் அதை எழுதி வைக்காம ரெண்டு நாள் தூங்க வாடமாட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஹதீஸ படிச்சதுல இருந்து நான் ஒரு நாளும் தூங்கினது இல்லைன்றாங்க. உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட சொத்தை என்ன செய்யணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தா மூணுல ஒன்று, உங்களோட சொத்துல மூணுல ஒன்றுல வசியத்து பண்ணுங்க, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க, இந்த இடத்துக்கு மூணு நாள் பண்ணிட்டு போங்க. மூணுல ஒன்றக்கான கூட பண்ணினீங்கன்னா சட்டப்படி மூணுல ஒன்றுல வசியத்து நிறைவேறும். அடுத்தது அடங்கரை சொத்துக்கு. ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான், முதலாவது அவரோட சொத்துல என்ன பண்ணணும், வசியத்தினும் இருக்குது. ரெண்டாவது கடன், முதலாவது கடன் தான் வரும். ஒரு மனிதன் கடன் கொடுக்கல் வாங்கல், சில பேர் இந்த உலகத்துல வாழ்றாங்க பெரிய சொத்தைக்கும் கொஞ்சாதிக்கும் தெரியாத சொத்தை பத்தி, புள்ளவனுக்கும் தெரியாத சொத்தை பத்தி, இப்படி ஒரு மனுஷன் வாழப்படா. ஏன் சொத்துன்றது ஏந்த எல்லாது, அடுத்த நிமிஷம் நான் மௌத்தா போனது புள்ள குட்டிட சொத்துங்க, புள்ள குட்டிட சொத்து. நீங்க நினைச்ச மாதிரி ரகசியம் காத்தாதீங்க, டயரில் எழுதுங்க, கொழும்புல
எனக்கு இத்தனை பேஜஸ் காணி இருக்குது, நீர் கொண்டு கூட எனக்கு இத்தனை கடை இருக்குது, எழுதுங்க. நீங்க நாளைக்கு மௌத்தா போனா அது புள்ள குட்டில சொல்லி அந்த அநியாயத்துல போய் விடும் அது. எனவே அன்பார்ந்தவர்களே, கடன் இந்த ஆட்சியாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இந்த கம்பெனிக்கு இவ்வளவு கடன், இவ்வளவு வரைக்கு வரவு எல்லாம் தெளிவா எழுதிட்டு மௌத்தா போங்க. கடன்களை எழுதி பழகுங்க. அடுத்த நிமிஷம் மௌத்தா போனாலும் புள்ள குட்டி பயப்படாம இருக்கும். எனவே உங்களுக்குன்னு கடன் இருந்தா அந்த சொத்துக்கெல்லாம் இவருக்கு இவ்வளவு கடன், இவ்வளவு கடன் எல்லாம் கூட்டி பாருங்க. 10 லட்சம் சொத்துல 2 லட்சம் கடனா உடனே கடன் நிறைவேற்றப்படணும். அடக்கிறதுக்கு முன்னால கடன் நிறைவேற்றப்படணும், இல்லைன்னா அடக்கிறதுக்கு முன்னால பொறுப்பேற்கப்படும். ரெண்டு நடக்கணும். இல்லடா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுஃபரு லிஷஹீதி குல்லு தன்பி இல்லத்தை. ஷஹீதுன்றது அல்லாஹ்வுடைய பாதையில போராடி யுத்தகலத்துல மௌத்தா போறவரு, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் கடனை தவிர சொன்னாங்க. எனவே ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டா அந்த நிமிஷமே சொத்துக்கள் பிளாக் பண்ணப்படணும், கணக்கு பார்க்கப்படணும். கடன் இருக்குதா, அந்த கடன் எல்லாம் அவருடைய சொத்தான மலமலமலமல அடைக்கப்படணும். அதுக்கு மேல மிஞ்சால் மூணுல ஒன்றுல வசியத்தை நிறைவேற்றணும். வசியத்தை கொடுத்த பிறகும் மிஞ்சால் அதைத்தான் என்ன பண்ணணும், குர்ஆன் சொன்ன பிரகாரம் சொத்தை பிரிக்கணும். சொத்தை பிரிக்கணும்னா நீங்க நினைப்பீங்க அப்படியே பயங்கர அக்கௌண்டர் ஆகிக்கணும், அதுக்கு பெரிய வேலை இல்ல சகோதரர்களே. உண்மையில அது பராதி சிறிய ஒரு கலை ஒன்று இருக்குது, அதை படிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனா ஆக லேசான ஒரு பகுதி. அன்பானவர்கள், நீங்க சூர ஆலை சூரத்தும் நிசார் அந்த வசனங்களை படிச்சீங்கன்னு சொன்னா சுருக்கமா உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பாருங்க, முதல்ல என்ன செய்யணும், கடன் அவருடைய சொத்தாக நிவர்த்தி செய்யப்படும். இரண்டாவது வசியத்து நிறைவேறும். மூணாவது சொத்துக்களை குர்ஆன் சொன்ன பிரகாரம் பிரிக்கணும். பிரிச்சு உங்களுக்கு வர பங்கை நீங்க வேண்டியது செய்யுங்க. பிரிக்கிறதுக்கு முன்னால அதை செய்யணும், கால் கட்டணும், பள்ளிக்கு ஃபேன் போடணும், ஒன்றும் வாழும் பிரிச்சு உங்களை பங்கு வரலாம். இது வாப்பாடு சொத்து எனக்கு கிடைச்சது, அப்படியே வாப்பாடு சதகாட்சி அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது சகோதரர்களே, ஆம்புல புள்ள பொம்புல புள்ளன்னு இருந்தா ஆம்புல பிள்ளைக்கு ஒரு பங்கு, ஆம்புல பிள்ளைக்கு ரெண்டு பங்கு, பொம்புளை பிள்ளைக்கு ஒரு பங்கு. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, பொம்புளை பிள்ளைக்கு 1 லட்சம் கொடுக்கறேன்டா, ஆம்புல பிள்ளைக்கு 2 லட்சம். ஒருத்தர் மௌத்தா போறாரு, அவருக்கு அனந்தரம் பெறுறதுக்கு யாருமே இல்ல, புள்ள குட்டி மட்டும்தான் நீக்குதுண்டா. ஆம்புல பிள்ளைகள் இருக்குதுன்னா எல்லாம் சமமா பிரிச்சு கொள்வாங்க. ஆம்புல பிள்ளையும் பொம்புளை பிள்ளையும் இருக்குது, ரெண்டு ஆம்புல பிள்ளை ஒரு பொம்புல பிள்ளைன்னா சொத்து எத்தனை பங்குக்கு போடுவோம், 6 பங்குக்கு போடுவோம். 6 பங்குக்கு எப்படி, ஆம்புல புள்ள 2 பொம்புல புள்ள 1 சொன்னா ஆம்புல புள்ளைக்கு 2 படி, நாங்க 5 பங்கு போடுவோம். 5 பங்கு போட்டு பொம்புல புள்ள 1 கொடுத்தா ஆம்புல புள்ளைக்கு என்ன செய்யும், 2 பங்கு என்ற சட்டம் என்ன செய்யும், அங்கட வரும். இதுதான் சுருக்கமான முறை. அதை தாண்டி அப்பா இருக்குது, வாப்பா மூத்தா போற நேரம் வாப்பா இருக்கிறாரு, புள்ளகளும் இருக்குது அப்படின்னு சொன்ன விரிவா படிச்சுக்கோங்க. புள்ள குட்டி இருந்தால் அப்பாவுக்கும் உம்மம்மா அல்லது மாப்பமான்னு சொல்லுவோமே, அவங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/1 கிடைக்கும். புள்ள இல்லைன்னு சொன்னா 6/1 கிடைக்கும். யாருக்கு, அப்பாவுக்கும் உம்மம்மா மாப்பமான இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு. இது அல்லாம கணவன் மனைவி என்று வந்தா மனைவிக்கு 2 நிலைமைக்கு, புள்ள குட்டி இருந்தா 8/1, புள்ள குட்டி இல்லைன்னா 4/1. கணவனுக்கு மனைவி மொத்தம் கணவனுக்கு என்ன கொடுக்கணும், புள்ளகுட்டி இல்லன்னா 1/2 சொத்து கிடைக்கும், புள்ளகுட்டி இருந்தா 1/4 கிடைக்கும். இவ்வளவுதான் உள்ளது. அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் தான் பங்கு வைக்கிறன்றது. இதை கொஞ்சம் விரிவா படிக்கணும், அவ்வளவுதான். இதை நீங்க கொஞ்சம் நுணுக்கமா படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கலாம். உங்களால கஷ்டம்னு சொன்னா இதை படிச்சிருக்கிற உலமாக்களை அணுகியாவது அல்லாஹ்வை பயந்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற பண்ணணும். இல்லைன்னு சொன்னா மர்மையில நரகத்தை கொண்டுதான் அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான். மறந்துடாதீங்க, நிச்சயமாக மறந்துடாதீங்க. உங்கள குடும்பத்தில் ஒருத்தர் மூத்து, நீங்கதான் மூத்த நானான்னு சொன்னா உங்களோட தம்பியிட சொத்துக்கு பெரியப்பா நீங்க தான் பொறுப்பு, நானா நீங்க தான் பொறுப்பு, நீங்க வாப்பா இருக்கிறீங்க. மகன் மூத்து, மகன் சொத்துக்கு வாப்பா தான் பொறுப்பு. அந்த சொத்தை சரியா புள்ள குட்டிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும். மனைவி சில பேர் மாப்பிள மூத்து பொம்புளை கொண்டு கொடுக்கறத விரட்டி விடும். இல்ல, புள்ளவன் இருந்தா 8/1, புள்ள இல்லாட்டி 4/1 இருக்குது. சில பேர் 3 கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க வைங்க, நாளைக்கு 3 கல்யாணம் முடிச்சவர் மௌத்துன்னு சொன்னா புள்ள குட்டி இருந்தா 4/1 மூணா பிரிச்சு 3 கொஞ்சாதிமாரம் கொடுக்கணும். இது சட்டம்ன்றது. இதை நீங்க செய்யலாண்டு சொன்னா மறுமையில நரக நெருப்பத்தால் சந்திக்க வேண்டி வரும். இஸ்லாமிய உம்மத்துல, இஸ்லாமிய உம்மத்துல குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற இந்த நாடுகள்ல
அதிகம் வீணாக்கப்பட்டிருக்கிற ஒரு மசாலா என்று சொன்னால் சொத்துக்களை பங்கிடுகிற இந்த சட்டம் தெரியாத மக்களுக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் நேர காலத்தை செலவழிச்சு இதை படிச்சீங்கன்னா புடிச்சுக்கலாம். எனவே சொத்துக்கன்றது லேசான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அவன் நினைத்த பிரகாரம் இதை கையாள வேண்டும். எங்கட சொத்து நாங்கள் நினைச்ச மாதிரி கையாளுவோம், சம்பாதிக்கவும் ஏதாவது செலவழிக்கவும் ஏதாதுன்ற ஒரு பாடத்தை படிச்சு ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சொத்துக்களுடைய விடயத்தில் நடந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ் சொன்ன பிரகாரம் சொத்துக்கள் விடயத்தில் நடந்து கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.